அங்காரக்குடில் ஆசான் அவர்களுக்கு வழங்கியிருக்கும் பட்டங்களை பற்றி விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய நம, 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 ஓம் அகத்தி சாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதற்கு முன் இந்த வெளியீடுகளில் நோட்டீஸ் சங்க சார்பாக வெளியிடுகின்ற எல்லா நோட்டீஸிலும் துண்டு பிரசுரத்திலும் சிவராஜ யோகி என்றும், ராஜரிஷி என்றும், பெருமரிஷி என்றும், கலியுகத்துக்கு ஆன்மீக ஆசான் என்றும் இப்படியெல்லாம் பெயரை பயன்படுத்தணும். அது நோக்கம் மூணலை கண்ட உலகப்பிராசான், சிவராஜ யோகி, ராஜரிஷி, பிரம்மரிஷி, கலியுகத்து ஆன்மீகாசான். இன்னைக்கு அர்த்தம் இல்லாத பட்டம், இவ்வளோ பெரிய பட்டம் எப்படி கொடுத்துருந்தான்? மக்கள்கிட்ட செய்தி போகணும். அப்போ இவ்வளோ விஷயம் தெரியல, ஒரு சொன்னால் நியாயம் இருக்கும். சிவராஜ் யோகிங்கிறாங்க, மூணலை கண்டு உலக பேராசாங்கிறாங்க, கலியுகத்து ஆன்மீகாசான்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் சொன்னால் நியாயம் இருக்கும். அப்போ அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எதுக்காக தான் இந்த பேரை நாங்கள் பயன்படுத்தணும்? பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது புகழுக்காக இல்லை, விளம்பரத்துக்காக செய்யவில்லை. இதை அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும் போது மக்களை கவனம், நம் மீது சங்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஆசையில் இவ்வளோ பெரிய பட்டம் வாங்கிறார், இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், சொன்னதை கேட்க வேணுங்கிற உணர்வு, அந்த ஒருக்காக அதுக்காக தான் அந்த பேரெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ அதெல்லாம் எடுத்து விடுகிறோம். இப்போ நோட்டீஸில் இப்போ வெளியிடுகின்ற தஞ்சாவூர் எடுக்கின்ற வேளா நோட்டீஸில் இந்த பேரெல்லாம் நிறுத்தி விட்டோம். குருன் அதை தவிர்த்து ரங்கராஜ தேசியம்னு மட்டும் இருக்கும். இப்போ அதுபோல் பரமானந்த சதாசிவ ரங்கராஜ தேசிய சாமி, இதை இன்றோடு முடித்து விட வேண்டும். மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது. குடியரசாணை பற்றியும் குடியலை பற்றியும் அதே சன்மார்க்க சங்கம் இன்று தமிழகம் பூராவும் பரவிவிட்டது. இனி இந்த பேர், இது போன்ற பேர்கள் வாழ்த்துகள் தேவையில்லை. நானே விரும்பினேன். அப்போ உடம்பு நலிவு இருந்தது எனக்கு. நான் 25 ஆண்டுகள் உப்பு இல்லாமல் உடம்பு வந்து சாப்பிடுகிறவன். ஒரு சில சமயத்து பலகீனம் இருந்தது எனக்கு. அப்போது சொன்னேன், நீங்கள் என்னை மனமாற வாழ்த்துவேன்னு சொன்னேன். அப்போ 10 வயது குழந்தை முதல், 10 வயசு சிறுமியிலிருந்து சிறுவன் வரை பெரியவர்களாம் தாய்மார்களாம் மனமாற என்னை வாழ்த்த வேண்டும் என்பது பலகீனம். என்னுடைய இதயத்தில் தவத்தை முடிக்க வேண்டும், பலகீனம் இருக்கு, நாம் எப்படியாவது தவத்தை முடிக்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.